வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ போயிட்டு எம்பி லேப் 8.30 இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது எம்பி லேப் ஃபைல்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வரலைன்னா மேபி உங்களுக்கு வந்து கூகுளுக்குள்ளே லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். அதில் வந்தோடனே நம்ம எம்பி லேப் வெர்ஷன் 8.30 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைடெக் கம்பெனியோட இருக்கும். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நோ ப்ராப்ளம். இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் நாட் வியூவபிள். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல, மேபி ஹிட்டன். ஸோ இந்த இஷ்யூ வந்து இருக்கும், சில கம்ப்யூட்டர்ஸில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தவங்க அதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் இல்லைன்னா இதுக்குள்ளேயே நம்ம டேரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு இந்த ஃபோல்டர் வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே இன்ஸ்டால் எம்பி லேப் 8.30.exe. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் இருக்கட்டும், டிஃபால்ட்ல இருக்கட்டும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்ஸ்டால் ஆக போகிற காம்போனன்ட்ஸ் செலக்டட். ஸோ நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ண விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் கம்ப்யூட்டர் ஸ்பீட். இப்போது இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து பாப் அப் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஹைடெக் கம்பெனியில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பு மறந்துடாதீங்க. ஸோ இது நமக்கு ஹைடெக் கம்பெனியில் கண்டிப்பாக வேணும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ட்ராக் ஃபைல் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கிறது மட்டும் போதும். நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேயில் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் அதை அன்கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எம்பி லேப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனால் எனக்கு டெஸ்க் டாப்பில் வந்துச்சு. நான் இப்போ இது வந்து அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் ஹைடெக் கம்பெனியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஸோ பிக் ஐசிஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸோ ஹைடெக் கம்பெனியில் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி எல்லா ரெஜிஸ்டர்ஸுக்கும் நம்ம கீவேர்ட்ஸ் அங்கே ப்ரொவைடடாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயினு. இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு ஐசி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்த இதுதான் வந்து ஹைடெக் கம்பெனி. ஸோ டூல் கிட்டில் யூனிவர்சல் டூல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஏதோ ஒரு இடத்துல. ஸோ நான் சும்மா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து இந்த ரெண்டு ஐக்கான்ஸ் வந்து லோட் ஆகிடுச்சோ, ஸோ அப்போவே உங்களுக்கு ஹைடெக் கம்பெனியில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தேங்க்யூ. பை பை எவ்ரி ஒன்.